ஸ்லோ பேபி ஸ்லோவா அங்க பாரு ஐயோ தலையடா இருக்கு சைதா தலைய தொட முக்கியமா கடல் கண்ணிலாம் இருக்குது பேபி கடல் கண்ணியா அங்க பாரு தலைக்கு நேரா வந்து மீன்லாம் மேயுதுப்பா மீன் பயங்கரமா இருக்குல ஃப்ரெண்ட்ஸ் மீன் தலைக்கு மேல மேஞ்சிட்டு இருக்கு உண்மையா நானுகிற கைய புடிச்சி இருக்கிற மீன் வர துப்பாக்கி மாதிரி பெண்ணு ஐஸ் சாவி போன் ஐஸ் போன் ஐஸ் மாதிரி பெண் ஏகே பாட்டி சவுண்ட் கூட வச்சிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் வந்து போக போறோம் பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அக்வா டன்னல் வந்து போட்டிருக்காங்களா சோ அத வந்து பார்க்க தான் இன்னைக்கு போறோம் ஜாலியா பாக்குறேன் சரி நம்ம போய் வந்து பாத்துட்டு வரலாம் குட்டி பொண்ணோட சேர்ந்து சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் போய் பாக்கலாம் இங்க வந்து எவ்வளவு வாங்குறாங்க எப்படி இருக்கும் என்னென்ன மீன் எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் சுத்தி பாத்துட்டு வரலாம் சார் போலாமா என்ன சங்கீதா மோஷன் எக்ஸ்போன்னு சொன்ன இதானா அது ஓஷன் டனல் வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்போ போட்டிருக்காங்க நம்ம கரெக்டா வந்து லொகேஷனுக்கு வந்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் டைம்லாம் சொல்லிடுறேன் ஏன்னா நாங்க காலையில வந்து சீக்கிரமா வந்து ஏமாந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில சி 9-10 மணிக்குலாம் வந்தோம் திறக்கல 3 மணிக்கு தான் மதியம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சாட்டர்டே சண்டேனா வந்து பார்த்தோன்னா மதியம் 1 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கு ஸோ டேட் வந்து பார்த்தோன்னா ஜூன் 11 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி நியர்பை இருக்கிறவங்களாம் வந்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம உள்ள போய் ஃபஸ்ட் என்னென்னு ஓகே அது எனக்கு தெரியல பாப்கோ கிரவுண்ட் அங்க முருகா தேட்டர் பக்கத்துல பாப்கோ கிரவுண்ட் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நல்லா இருக்குதானான்னு பார்த்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க எங்க அண்ணனும் அண்ணியும் போயிருக்காங்க அடேனா ஜெயின் வில்லானுக்கு போய் அதுல போல போனோமா ராட்டனோ நான் போலாம் நீ போறியா நீ பாப்ப வச்சிக்கி நான் போவேன் சரி வா காலையில கூட்டமே இல்ல இப்ப என்னடான்னா பைக் எல்லாம் பாரு மதியம் வெயில் இல்ல ஓவர் வெயில் சோ அதனால வர முடியாது எல்லாமே ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் வந்து நிறைய பேர் வருவாங்க போல 10 மணி வரைக்கும் இருக்கு நைட் பூந்து போ இதுதான் குட்டி குட்டி மீன் நிறைய வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் இருக்கு இருக்கு தொட்டி தான் கட்டி வச்சிருக்காங்க அங்கங்க மீன் தொட்டி இதெல்லாம் என்ன மீன்னே தெரியல என்ன நிறைய மீன் போடுறேன் ரவரவ மீன் அதே மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க வாய் ஆசி சேசி போகுது போட்டையரா இங்க வெள்ளை வெள்ளையே இருக்குது இங்க சிவப்பு கலர் கலர் கலரா வச்சிருக்காங்க கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டி வச்சிருக்காங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் மீன் விட்டு வச்சிருக்காங்க ஆமா டனல் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க இதுதான் டனலா என்னடா இது டனல்னா தண்ணிக்குள்ள நம்ம போறோம் இருக்கு இருக்கு செய்யடா ஓரளவுக்கு பரவாயில்லை வாங்க
ஒண்ணுமே இல்ல. ஏன் பேபி? என்னன்னா அவன் வந்து பலாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு இருக்காது, ஆனா சுத்தி பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. கறி குழம்பு போடுறோம்னு சொல்லிட்டு சாம்பாரை போட்டு ஏமாத்தி போட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அங்க கொஞ்சம் மீன் இருக்குது, கொஞ்சம் பெருசு பெருசா. மத்தெல்லாம் இங்க குட்டி குட்டியா இருக்கு. ஆமா, பாரு மேல போகுது. ஆமா, அழகா போகுது. என் தலைக்கு நேரா வந்து மீன் எல்லாம் மேயுதுப்பா. மீன் பயங்கரமா இருக்குல்ல. மீன் தலைக்கு மேல மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. கொஞ்சம் அடுத்தது குட்டி குட்டி மீன் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இந்த மீன். டேங்க் கிளீனர் தான் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. டேங்க் கிளீன் பண்ணனும்னு சொல்லிட்டு டேங்க் கிளீனர் போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு கும்பல் இருக்கா? அடுத்து அங்க ஒரு கும்பல் இருக்கு. வா, நாம அழகா நீந்துது பா. ஆமா தான் சார், நல்லா இருக்கு. இங்க பாருங்க நீந்தீங்க. அங்க பாரு டேங்க் கிளீனர் எவ்வளவு தூரம் இருக்கு. என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு தெரியல. ப்ரைஸ்லாம் கிடையாது, சேலுக்கு வச்சுருக்காங்க. சேலுக்கு வச்சுக்கிறாங்க, வேணா வாங்கிக்கலாம். புக் பண்ண ஆஃபர் இருக்கான்னு கேட்டுங்க. ஆஃபர் இருக்குதுங்களா? குழுக்கள் முறையில் ஏதாவது கிஃப்ட் தரீங்களா? கிஃப்ட்லாம் இல்லைங்களா? கிஃப்ட்லாம் கிடையாதான். நீங்கள் வந்தீங்கன்னா கார் மாடல் சூப்பராக வச்சுக்கிறாங்க, வாங்கிக்கலாம். வா, நான் ரதுஷ்ணா, ட்ரெயின் வருது. ஸ்கெட்ச் எடுத்து ஊதணுமாமா? ஆமா, இதோ இது மாதிரி அழகா கலர் கலரா வரையறாங்க. இதுல ஊதுனா அது மாதிரி வந்துரும். அதானே? ஆமா, அது இருக்குல்ல, இது இத வச்சு ஒயிட் பேப்பர்ல வச்சு ஊதணும். உங்களுக்கு என்ன பிக்சர் தேவை எடுத்து வச்சுக்கலாம். ப்ளோ பண்ணி ப்ளோ பண்ணி டிராயிங் பண்றேன். 100 ரூபாயா? கார்டு இருக்கா? 100 ரூபாய் வச்சிரங்க. எல்லாம் 100 ரூபாய் மேடம். ஒரு பாக்ஸ், ஒரு செட். பெண்ணா ஒண்ணு வாங்கி சங்கீதா. எல்லாமே 20 ரூபாய் தானுங்களா? பென்சில் டிசைன் டிசைனா இருக்கு போல இருக்கு சங்கீதா. பெண்ணு இங்க பாரு, கத்தி மாடல். அதுவும் ஒரு பெண்ணு தான். இது எங்கண்ணா ஷார்ப் இருக்கு அடியில? கத்தி, துப்பாக்கி எல்லாமே இருக்கும். துப்பாக்கி இதுவுமே ஒரு பெண்ணு தான். பாப்பாக்கு இப்போதைக்கு விசிறதுக்கு வாங்கியிருக்கேன். இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடை இருக்கு, ஆனால் கடை போடல. எல்லாமே ஸ்டால் நிறைய இருக்கு கடை வைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கடை வச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம கூட சாரி வச்சிருக்கோம், ஒரு ஸ்டால்ல கடையை போட்டுடலாம். பேபி கடையை போட்டு உட்காந்து வாங்கிடுவாங்க.
வேலை எல்லாம் சும்மா தானே கிடக்குறோம், வந்து இங்கே உக்காந்துடலாம், ஒரு ஸ்டால போட்டுடலாம். ஆமா, கோபி மஞ்சூரியன் மசாலாமா? வாங்க, வேணாம் அதெல்லாம் முடி, இப்ப வெட்டணும்ல, வெறும் இது போறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப அது ஒரு குறாங்க, ஒரு நிமிஷம் இல்ல, இது இவ்வளவு அதோட இவ்வளவு இதா இருக்கு, நல்லா இருக்கு. 15 ரூபாய் 15 ரூபாய் தானா? பரவால, இது நிக்கு நல்லா. சங்க அங்க பாரு, டூப்ளிகேட். ஆ, பூ பூ வந்து இது வாங்கி இந்த வாங்கி. நான் சங்கடா எக்ஸிபிஷன். 15 ரூபாய் இப்ப எது எடுத்தாலும் 15 ரூபாய் இது நம்ம யூஸ் ஆகும். இங்க போடலாம், ஃப்ரீயா விடுறதுக்கு யூஸ் ஆகும். வாங்கிக்கலாம் சங்கடா, இதுதான் திருவிழா கடையா இருக்குதா? எக்ஸிபிஷன், எக்ஸிபிஷன் இதுதான். நல்லா இருக்கு, ஜாலியா லைட்டு கலர் கலரா லைட் எரியுது. நிறைய விளையாடுறதுக்கு வச்சிருக்காங்க, பார்பிக்யூ நேஷனும் வச்சிருக்காங்க. பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஆ, இதுல கேம் விளையாடுனா அது தருவாங்க கிஃப்ட்லாம். நான் போறேன், ஓ நான் போறேன். சரி, ட்ரையல் பாக்குறியா? என்ன தருவாங்கன்னு கேட்டுக்க. என்னென்ன தருவாங்க, என்னென்ன வரும் இதுல சொல்லுங்க. கூட்டணி டோட்டல் அந்த டோட்டல் தந்துருவீங்களா? ஓகே, நான் செய்யலா ஜெயிச்சிருவியா? அப்படிங்களா? போட ஜாலியா தெரியாது. மொக்கையா இருக்கும், அந்த கோஸ்ட் வேணா எங்களை பார்த்து பயப்படலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பேய் ரூமில் போகிற போகிறோம். மைக் வந்து போட்டுன்னு தான் போகிறேன். அட்வென்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெளியில இருந்து மைக்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணுங்க, வாங்க. வேல் வச்சுக்கோங்க, என்ட்ரன்ஸ் அது அவுட்டிங். பின்னாடி வட்டமா நல்லா இருந்தது, நல்லா இருந்ததா? ஜாலியா என்ஜாய் பண்ணியா? பயமா இருக்குமா? மேபி ஸ்னோ வேர்ல்ட்லாம் இருக்கு இங்க. ஒரு குட்டி இடமா எல்லாமே சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராம ஜாலியா போய் ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய ராட்னம் வச்சிருக்காங்க, ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, பேய் குடோன் இருக்குது, ஸ்னோ வேர்ல்ட் இருக்குது, அப்புறம் டனல் அக்வாரியம் டனல் இருக்கு. அதனால என்ஜாய் பண்ணலாம். ஸ்னோ வேர்ல்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பனி கரடி, அதுக்கப்புறம் வந்து
அந்த செட்டப்லாம் போட்டிருந்தாங்க, பென் குயின் செட்டப்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் இடம் தான், அதுலேயே இது மாதிரிலாம் செட்டிங் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வராங்க நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ டைம் தான், குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. June 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த நடந்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியில. ஐஸ் கட்டி போட்டாங்களா?